ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வாங்க ஒன்று ஹெல்த்தியாக நம்ம டிஃபின் ரெசிபி பார்க்கலாம். இது என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரெட் ரைஸ். எல்லோருக்கும் தான் தெரியும் ரெட்டில் ரைஸ் எவ்வளோ சத்து இருக்குன்னு. இதை நம்ம டெய்லி சாப்பிட்லான்னு இருக்குது. வாரத்தில் 2-3 பட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதில் நம்ம என்ன செய்யலாம்னா தோசை செய்யலாம். அது எப்படி செய்ய? தோசை இட்லி எல்லாமே செய்ய முடியும். நம்ம எப்போவுமே ரெட் ரைஸில் என்ன சாப்பிட்றோன்னா அதே பாயில் பண்ணி சாப்பிட்றோன்னா தேங்காய் போட்டு அந்த மாதிரி இல்லை, இன்றைக்கி வேறு மாதிரி செய்யலாம். பாருங்கள், ரெட் ரைஸ் 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். அப்புறமா அதில் பச்சை பயிறு. பச்சை பயிறில் எவ்வளோ சத்தையாக இருக்கு எல்லோருக்கும் தான் நல்லா தெரியும். அதுக்கே நான் பச்சை பயிர் அப்புறமா 1 கப்பு, அப்புறமா ரெட் ரைஸ் 1 கப்பு எடுத்திருக்கேன். நைட்டில் நான் இன்றைக்கி ஊற வைக்கிறேன். இது பாருங்கள், ரெண்டத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நைட் ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி ஃபுல்லாக பண்ணிட்டேன். காலையில் அரைச்சி வச்சிடலாம், நைட்டுக்கு தோசை ஊற்றல. இல்லை நான் உங்களுக்கு காலையில் சாப்பிடுவீங்கன்னா அதே நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா நம்ம எப்போவுமே ஊற்றலாம். இப்போ காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள் ஊறிச்சு. பச்சை பயிறு எப்படி இருக்குது பாருங்கள். அதில் நம்ம பச்சை பயிரே ஊற வச்சு சாப்பிட்டா எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எல்லாருக்கும் தான் தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா 2 ஊறிச்சு. அதுக்கே நல்லா கழுவிடலாம். இப்போது நான் ஒரு பெரிய பாத்திரத்திற்கு மாற்றிட்டேன். மாற்றிட்டு பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். இப்போ நம்ம தண்ணி போடாமல், தண்ணி தேவைப்படணும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மாதிரி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் வேணாம். நம்ம இட்லி தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி தான். இது இதிலே 2 தான் இருக்குது, ரெட் ரைஸ் அப்புறமா பச்சை பயிறு. தன்னை மாற்றிட்டு மிக்சியில் பாருங்கள் 2 வாட்டி அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் போட வேணாம். இப்போ அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டேன், நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் ரொம்ப போடல, அதில் இருக்க தண்ணி போதும். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி எல்லாம் மற்ற இருக்கிறத எல்லாம் நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள் எப்படி மாவு இருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக அரைச்சிட்டேன். இவ்வளோ தான் வந்திருக்கேன் எனக்கு 1 கப்பில். 1 கப் ரெட் ரைஸ், 1 கப் அரிசி மாவுல அவ்வளோதான் வந்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் உப்பு போட வேணாம், அப்புறமா தான் உப்பு போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதே நல்லா கொஞ்சமாக நான் காலையில் அரைச்சி வச்சுட்டேன்னா மத்தியானத்துக்கு கரெக்டாக இருக்கும், சாயந்தரத்துக்கு கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்காக. இப்போ மூடிட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சோடா போடல, உப்பு போடல, ஒன்றுமே போடாமல் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ மாவு பெட்டர் நம்மளுக்கு நல்லா இருக்கு. இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்தில் 2-3 பாட்டி செஞ்சு சாப்பிடுங்க, ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கும். ரெட் ரைஸில் எவ்வளோ ஹெல்த்தி இருக்கு, அப்புறமா பச்சை பயிரில் எவ்வளோ இருக்கு அப்போ உங்களுக்கே நல்லாவே தெரியும். காலையிலலாம் இப்போ செய்கிறேன், நான் வீட்டுக்கார சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவாங்க. அதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாப்பிடக்காக்க நம்ம தோசை அப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் இருக்குது.
அது கூட நம்ம கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வேர்கடலை சட்னி தான் பண்ணியிருக்கேன். மருந்து தோசை சூப்பராக இருக்குது. ரெண்டே சைடு திருப்பி போடலாம், ஏன்னா ரெண்டே சைடு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வெளிசாக நம்ம தெரியல பாருங்க. அது கூட நான் இன்றைக்கி வேர்கடலை சட்னி பண்ணியிருக்கேன். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம காலையில் ப்ரோட்டீனாக ஹெல்த்தியாக ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி.